மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. விஜயகாந்த் அவர்கள் வந்து அசாத்தியமான ஒரு மன உறுதி உள்ள மனிதர். எப்படியோ வந்து அந்த உடல்நலத்தில் வந்து ஒரு தேடிட்டு வந்துடுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் நினைச்சோம். ஆனால் சமீபத்தில் நடந்தால் அவங்க தேமுதிக அந்த பொதுக்குழுவில் அவர் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை கம்மியாயிடுச்சு. அவர் வந்து நல்லா ஆரோக்கியமாக இருந்திருந்தால் தமிழக அரசியலில் வந்து ஒரு மிகப்பெரிய சக்தியாக நிகழ்ந்திருப்பார். தமிழ் மக்கள்கிட்ட நிறைய நல்லது பண்ணியிருப்பார். அந்த பாக்கியத்தை தமிழ் மக்கள் வந்து இருந்திருக்கோம். அவங்க ஆத்மா சாந்தி அடையட்டும். ரெடியா? ஆ, பேசுகிறேன். ரொம்ப சத்தமாக பேச முடியாத ஒரு மனநிலை, மனசு உடைஞ்சிருந்தாலும் அது சத்தமாக பேசிதான் ஆகணும். இது வந்து ஒரு ரியல் ஹீரோவோட மரணம். ரியல் ஹீரோக்கள் வந்து என்றைக்குமே மரணிக்கிறதே கிடையாது. அந்த ரியல் ஹீரோக்கள் வந்து தாங்கள் செஞ்ச பணிகள் மூலமாக நம்மளுடைய இதயங்களுக்குள்ளே நம்ம அவங்கள இன்றைக்கி அடக்கம் செய்ய போகிறோம். சீரியஸாகவே விஜயகாந்த் சார் வந்து சினிமாவில் நடிக்கணும்னு தான் ஆசைப்பட்டு வந்திருப்பார். ஆனால் அவர் பெரிய ஹீரோ ஆனதுக்கப்புறம் செய்ய வேண்டிய உதவிகள் எல்லாமே அவர் ஆரம்ப காலகட்டத்தில் ரோஹிணி லாட்ஜில் இருக்கும்போதே அவர் நிறைய செஞ்சுருக்காரு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்து ஒரு நடிகனுக்கு என்றைக்குமே நான் வந்து ரசிகனாக இருந்ததில்லை. நான் சொல்கிறது என்னுடைய ஆரம்ப காலத்தில் இருந்தேன். ஆனால் ஒரு சிறந்த மனிதனுக்கு நான் ரசிகன்னா அது வந்து விஜயகாந்த் சாருக்கு சொல்லலாம். அந்த மாதிரி தன்னுடைய வாழ்க்கையை பூரா ஒரு மனிதநேயத்தோடவும் அதே நேரத்தில் ஒரு அலெக்சாண்டருக்கு இருக்கிற உலகத்தில் இருக்க மாவீரன்கள் இருக்கிற அவ்வளவு தைரியமும் விஜயகாந்த் சார்கிட்ட இருந்தது. அது வந்து ரொம்ப ஆச்சரியம். அது நமக்கு தெரியும், இந்த அரசியலுக்குள்ள அவர் நுழைஞ்சதுலேருந்து அவருடைய தைரியமான செயல்பாடுகள் எல்லாமே. அவர் ஆரோக்கியமாக இருந்திருந்தார்னா, ரஜினி சார் கூட சொன்னார், ஆரோக்கியமாக இருந்திருந்தார்னா அரசியலில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பார்னு. அவ்வளவுக்கும் காரணம் அவருடைய மனசில் நம்ம ஏற்படுத்தின பாதிப்பு. குறிப்பாக மீடியாக்களுக்கு நான் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, இதே விஜயகாந்த் சாரை சில யூடியூபுகள் வந்து பல முறை வந்து நம்ம அவங்கள அவருடைய இந்த மரண செய்தியை நம்ம போட்டிருக்கோம். ஏன், என்னை பற்றி கூட நிறைய தடவை போட்டாச்சு. தயவு செய்து அதை கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு அணுக வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொன்னீங்கன்னா நிச்சயமாக இது உங்களுக்குள்ளே சரி பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. அது இந்த நேரத்தில் நான் ரொம்ப மன வருத்தத்தோடு நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி விஜயகாந்த் சாருடைய பேச்சு எல்லாமே அவருக்கு ஒரு பெரிய மனப்பிரமையை மனப்பிரச்சனையை அவருக்கு ஏற்படுத்துச்சு. அதுதான் உடல்நலம் அவர் கெட்டதுக்கான ஒரு காரணம். அதனால் இந்த மீடியாக்கள் மூலமாக டெஃபினட்டாக அவங்களுக்கு எந்த கலைஞனாக இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது மட்டுமே செய்யணுங்கிற ஒரு இது வந்து அட்வைஸ் கிடையாது, இது ஒரு சின்ன எதிர்பார்ப்பு. விஜயகாந்த் சாருடைய இந்த மரணத்தில் நான் தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம், ஒரு மனிதநேயத்துக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வெற்றி தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தை காசு கொடுத்தலாம் சேர்க்கவே முடியாது. இப்போ நான் விஜயகாந்த் சாருடைய ஒய்ஃப் அவங்க என்னை பார்த்ததுக்கப்புறம் சொன்னாங்க, ஒரு தாயாக இருந்து பார்த்துக்கிட்டேன்னு சொன்னீங்களே அப்படின்னு அழுதாங்க. நானும் அழுதேன். உண்மையிலேயே ஒரு மனைவியை மீறி ஒரு தாயாக மாறி அவங்க செஞ்ச நிறைய விஷயங்கள், அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு போராட்டம் தான் இந்த சோகம் நமக்கு தாமதமாக வந்து சேர்ந்துருக்கு. அவருக்கு நம்ம உண்மையிலேயே அஞ்சலி செலுத்த வேண்டியதாக இருந்தால் அந்த மனிதநேயத்தை நம்ம பின்பற்றணுங்கிறது மட்டும் நான் எனக்கு ஒரு அட்வைஸாக எடுத்துக்கிறேன். நன்றி. விஜயகாந்த் சார் பொறுத்த வரைக்கும் எங்கள் வீட்டில் ஒருத்தர் நாங்கள் இழந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. நாங்கள் எப்போவுமே ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கும்போதும் சரி, கொஞ்ச நாளைக்கு அவர் வீட்டில் எதிரில் ஒரு வீட்டில் இருந்திருக்கேன், சாலி கிராமத்தில் அங்கே இருக்கும்போதும் சரி, ஒரு பாதுகாப்பான ஃபீலிங் இருக்கும். நமக்கு நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேட்குறதுக்கும் பார்த்துக்கிறதுக்கும் தைரியம் சொல்லி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா ஃபீலிங் விஜயகாந்த் சார் எப்போவுமே கொடுப்பார். அவர் இன்னைக்கு நம்ம மத்தியில் இல்லை அப்படி நான் நினைக்க மாட்டேன். ஏன்னா எல்லார் மனசுலையும் அவர் என்றைக்குமே இருப்பார். எப்பவுமே ஒருத்தர் இருக்கும்போது அவருடைய அருமை நமக்கு புரியாது, போனதுக்கப்புறம் தான் அருமை தெரியும். இன்னைக்கு இந்த கூட்டம் இன்னைக்கு பார்க்கும்போது நான் தான் சொல்லுவேன், இந்த கூட்டம் வந்து ஒரு மாபெரும் நடிகனுக்கோ இல்லை ஒரு அரசியல் தலைவருக்கு எல்லாமே ஒரு நல்ல மனிதர் அப்படின்னா, நீங்கள் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை வெளியில் யார்கிட்ட கேட்டாலும் ஒரு உண்மையிலே ஒரு நல்ல மனிதர், ஒரு தங்கமான மனுஷன் அப்படி யாராவது கேட்டாக்கா கேப்டன் தான் சொல்லுவோம். இந்த கேப் இந்த கூட்டம் வந்த அந்த கேப்டனுக்கு, அந்த ஒரு தங்கமான மனுஷனுக்கு தான் இந்த கூட்டம் வந்திருக்கு. இங்கே விடுற ஒவ்வொரு கண்ணீரும் வந்து உள் மனசுலேருந்து விடுற கண்ணீர். ஏன்னா அப்படிப்பட்டவர் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும், அது சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கட்டும் இல்லை வெளியில் பொதுமக்கள் இருக்கட்டும், அது இறங்கி
அவங்களும் பிரச்சனையை தன்னுடைய பிரச்சனையை ஆக்கி அந்த பிரச்சனையை தீக்க வைக்கிற வரைக்கும் நிம்மதியாக இருக்க மாட்டார். ரொம்ப பர்சனல் லாஸாக இருக்கு எனக்கு இது. நான் சினிமா மட்டும் இல்லை, அவர் நடிகர் சங்கத்துடைய தலைவர் இருக்கும்போது அவர் கூட நான் வேலை பார்த்துருக்கேன். ஒரு எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கும்போது அவர் எப்படி ஒரு சின்ன ஈகோ கூட இருக்காது, அந்த ஈகோ இல்லாமல் எனக்கு வேலை முடியணும் அவ்வளோதான், அப்படி தான் அவர் இருப்பார். அவர்கிட்ட பல விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். தைரியம் கற்றுக்கிட்டேன், உண்மை பேசுகிறது கற்றுக்கிட்டேன், நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட வந்து நான் கற்றுக்கிட்டேன். அவர் எனக்குமே எங்கள் மனசில் இருப்பார். கேப்டன் விஜயகாந்த் இன்றைக்கு தமிழ்நாடு மட்டுமல்லாமல் தமிழர்கள் வாழ்கின்ற பல்வேறு நாடுகளில் இந்த திரைக்கலைஞனுக்கு ஏழை எளிய மக்களின் உள்ளம் கவர்ந்த ஒரு மாபெரும் மனிதநேய மாந்தநேய பற்றாளர் அவர்களுக்கு உலக தமிழர்கள் ஒன்று கூடி தங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தேமுதிகவை தொடங்கி மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்த தருணத்தில் நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலராக இருந்து அரசியல் ரீதியாக பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கேப்டன் அவரோடு நான் தேர்தல் களங்களில் மேடைகளிலே முரண்பட்டு பேசியிருக்கிறேன். ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் 2006 சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்று சட்டப்பேரவைக்கு வந்தபோது நான் அரசியல் ரீதியாக வைத்த அத்தனை கடுமையான விமர்சனங்களையும் புறந்தள்ளி நான் அமர்ந்திருந்த இருக்கைக்கும் அருகில் வந்து அமர்ந்து சட்டப்பேரவையினுடைய நடவடிக்கைகளையும் குறிப்புகளையும் என்னிடத்திலே ஆவலோடு கேட்டு என்னோடு அளவாலிய அந்த தருணங்கள் உண்மையிலேயே என் கண்களில் நீர் சொரிகின்றது. வாழ்ந்த காலத்தில் பல்லாயிரக்கணக்கான கலைஞர்களையும் தன் தொண்டர்களையும் தன் அன்பால் தன் பாசத்தால் தன்னுடைய நடிப்பு திறமையினால் தன் பக்கம் ஈர்த்த ஒரு மகத்தான கலைஞன் கேப்டன் விஜயகாந்த். அவர் இன்றைக்கு நம்மோடு இல்லை. அவரை பிரிந்து வாடுகின்ற அவருடைய துணைவியார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கும் 2 அருமை நண்பர் சுதீஷ் உள்ளிட்ட குடும்பத்தாருக்கும் அவரை பிரிந்து இன்றைக்கு கண்ணீர் கடலிலே தமிழ்நாடு முழுவதும் இருந்து திரண்டு வந்து அவருக்கான இறுதி மரியாதையை செய்து கொண்டிருக்கிற லட்சோபுரட்ச தேமுதிகவினுடைய தொண்டர்களுக்கும் எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை பதிவு செய்கிறேன். விஜயகாந்த் என்கிற புரட்சி நடிகன், புரட்சி கலைஞன் அரசியல் களத்திலும் குறிப்பிட்ட காலத்தில் ஒரு மாபெரும் புரட்சியை செய்து தமிழ்நாட்டின் எதிர்கட்சி தலைவராக திகழ்ந்த அந்த மாமனிதருக்கு எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக உழைப்பால் உயர்ந்த அந்த தலைவனுக்கு எங்கள் வீர வணக்கத்தை பதிவு செய்கிறோம். நன்றி.